வரங்களும் கிருபைகளும் வலிமையாரும் ஐயா. கிறிஸ்தோபர் அல்பினா அருள்வளன் குடும்ப கருத்துப்படி திருக்குடும்பத்திற்கு நன்றியாகவும், ஜோசப் உபகாரராஜ் ஜோஸ்பின் ராணி குடும்ப கருத்துப்படி மூவர் இறைவனுக்கு நன்றி திருப்பலியாகவும், விக்டர் ராணி பெவின் குடும்பத்துப்படி இறைவன் மாதாவின் வழியாக செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும், ஏஞ்சல் மேரி குடும்ப கருத்துப்படி இறைவன் மாதாவின் வழியாக செய்த அனைத்து நன்மைக்கு நன்றி பலியாகவும், அதுவும் சிறப்பான விதத்தில் இந்த புதிய ஆண்டை வரவேற்கக்கூடிய இந்த அற்புத தியாக திருப்புலி முதல் நாளே திருச்சபையோடு இணைந்து நாமும் கடவுளின் தாய் புனித மரியா, கடவுளின் தாய் புனித மரியா என்ற திருவிழாவோடு இன்று அன்னை மரியாளுக்கு திருவிழா எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதுவும் சிறப்பாக நம்முடைய ஆரோக்கிய தாய் இறைவனின் தாய் கடவுளின் தாய் என்று போற்றுதலுக்குரிய இந்த அருமையான நாளிலே இந்த உன்னத தியாக திருப்பலியை நானும் அருள் தந்தை ஜாய் அவர்களும் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, எதிர்பார்ப்புக்காக நிறைய கனவுகள் எல்லாம் இந்த புதிய ஆண்டில் நிறைவேற உங்களுக்காக, உங்களுடைய உடல்நலத்திற்காக நாங்கள் இருவரும் இந்த திருப்புலியை ஒப்ப கொடுக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் எப்படி இருக்கணும்? என்ன எல்லாம் சோகமாக சொல்கிறீங்க, பாதி தூக்கு கழகத்தில் இருக்க மாதிரியே தெரியுது. எல்லாரும் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். சிறப்பான விதத்தில் மருத்துவமனைக்கு போகாது நல்ல விடுது பாத்திமா, ஐயா மருத்துவமனைக்கு போகாது நல்ல உடனத்தோடு நீங்கள் இன்னும் பல்லாண்டுகள் எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ நாங்கள் இணைந்து இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் பிரியமான சகோதர சோழி, என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இந்த ஆண்டிற்கான வாக்கு தத்துவம் எபிரியருக்குரிய திருமுகம் இணைச்சட்ட நூலில் பார்க்குறோம். இருந்த போதிலும் எபிரியருக்குரிய திருமுகம் 13:5 நாம் வாசிக்க கேட்கிறோம். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன். பிரியமான சகோதர சொல்லே, இதுதாங்க இன்றைக்கு வாக்கு தத்துவம். இந்த ஆண்டு முழுவதும் எந்த நிலையிலும் நாம் தேவன் நம்மை விட்டு நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குவோம் இல்லைங்களா. அதனால ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை விட்டு விலகப் போவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றி கொண்டு, ஆண்டவர் நம்முடைய கரத்தை பற்றி கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற உயர்ந்த இனத்தோடு இந்த தியாக திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். எழுந்து நிற்போமா? நாம் செய்த பாவம் குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து இறைவனத்திலும் பிறத்திலும் மன்னிப்பு வேண்டி இந்த உன்னத தியாக திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் கற்பாவை என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனிலே சிந்தாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையை தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, நோயால் இப்போதும் கல்யாண பரிச முறையாயும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்தனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இந்த புதிய ஆண்டை நாம் வரவேற்றிருக்கின்றோம். அதுவும் நம்முடைய தேவதாயினுடைய இந்த ஆலயத்தில் தொடங்கியிருக்கிறோம். இந்த தாயினுடைய பரிந்துரை இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அபரிதமாக கிடைக்கும். மரண வேளையிலும் கூட இந்த தாய் தான் உடனிருந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த தாயினுடைய ஆலயத்தில் நாம் குழுமி ஏதோ இந்த ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க இருக்கிறோம். சப்பாதத்தில் மூன்று முக்கிய கருத்துக்களுக்காக ஜெபிங்க. ஒரு வினாடி அப்படியே கண்களை மூடுங்க. இந்த ஆண்டுல இம்மிடியட்டா இந்த ஜனவரி மாதம் ஒரு சில காரியங்கள், ஒரு சில நிகழ்வுகள், ஒரு சில நல்ல காரியங்கள், ஒரு சில நல்ல உடல்நலம், ஒரு சில கொடுக்கல் வாங்கல், சின்ன சின்ன பிரச்சனைகள், விடுதலை 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 கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம குடும்பத்தில் யாருக்கு முக்கியமா ஜெபிக்கணுமோ அவங்கள நினைச்சு பார்த்து ஒப்பு கொடுப்போம். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த குளிம இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். நமக்கு அருகாமையில் லெப்ட் ரைட்டு முன்ன பின்ன இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். மன்றாடுவோமாக்கு இறைவா புனிதம் அறியாவின் வளமையான கண்ணிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவளாக இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் தெளிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கருணை காட்டும் இயேசையா, ஒரு விசைரம் இயேசையா, கருணை காட்டும் இயேசையா, அருள்மழை ஊற்றி இருந்தனை மாற்றும் ஒரு விசைரம் இயேசையா, ஒரு விசைரங்கும் இயேசையா, ஒரு விசைரங்கும் இயேசையா. உரையுள்ள நீலையில் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பலமுறை பலவைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு மன்மாவோடும் இருப்பாரா. லூக்கா எழுதியினர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அத்தியாயம் 2, இறை சொற்றொடர்கள் 16-21 முடிய. மரியாவையும் யோசேப்பையும் குழந்தையையும் கண்டார்கள். 8 நாள் அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார்.
இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, 2023ஆம் ஆண்டு நிறைவடைந்து 2024ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அற்புத குழந்தை இயேசு அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம் வாழ்விலே நாம் வேண்டுவதற்கு மேலான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் என்ற அந்த வாக்கு தத்துவத்திற்கு இணங்க இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் என்னோடு இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளோடு நாம் அனைவரும் இந்த இறை சன்னிதானத்திலே, இந்த அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுகளோடு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய முதல் வாசகத்திலே அபிரகாம், ஆரோன் அந்த அவர்கள் வழியாக சொன்ன அந்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் வழங்கி உங்களை காப்பாற்றவும், ஆண்டவர் தம் திருமுகத்தை ஒளியை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் பொழியவும், இன்னும் ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள வேண்டும் என்ற அந்த உணர்வுகளோடு உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கின்ற பங்கு தந்தையின் சார்பாகவும், இங்கிருக்கின்ற பெரியவர்கள் சார்பாகவும், குழந்தைகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னும் உலகத்திலே பிறக்காத ஒரு குழந்தை கடவுளிடத்திலே வாழ வேண்டியதான். ஆண்டவரே, இதோ என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புவதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்படி இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்படுகிற போது அந்த உலகத்திலே என்னை யார் பாதுகாப்பது, நான் எப்படி வாழ்வது என்ற உணர்வுகளோடு அந்த இன்னும் பிறக்காத அந்த குழந்தை கடவுளை நோக்கி கேட்கிறது, நான் எப்படி வாழ்வது? உடனே கடவுள் சொல்லுகிறார், கவலைப்படாத, உனக்கென்று ஒரு தேவதை இந்த பூலோகத்திலே இருக்கிறாள், அந்த தேவதை உன்னை பாதுகாப்பார், அந்த தேவதை உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வாய், நீ கவலைப்படாதே என்று அந்த குழந்தை இடத்துல அந்த ஆண்டவர் சொல்லுகின்றார். மீண்டுமாக அந்த குழந்தை கேட்கிறது, நான் இந்த பூலோகத்துக்கு சென்றேன் என்று சொன்னால் அங்கு நான் உன்னோடு பேச வேண்டும் என்று நான் நினைக்கிற போது என்ன செய்வது? உன்னோடு நான் பேச வேண்டும், இங்கே நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன், நான் இந்த பூலோகத்துக்கு சென்றேன் என்று சொன்னால் அங்கு யாரோட பேசுவது, உன்னோடு எப்படி பேசுவது என்று அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேட்கிற போது அந்த கடவுள் சொல்லுகின்றார், நீ கவலைப்படாத, உனக்கென்று ஒரு தேவதை இருக்கிறார்கள் அல்லவா, அந்த தேவதை உன்னை கைகளை கூப்பி ஏதோ கடவுளை நோக்கி ஜெபிப்பதற்கு உனக்கு கற்றுக் கொடுப்பாள், நீ என்னை நோக்கி ஜெபிப்பதன் வழியாக என்னோடு நீ பேச முடியும், ஆகவே நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் என்று அந்த கடவுள் அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறான். மீண்டுமாக அந்த குழந்தை, நான் இந்த பூலோகத்துக்கு செல்லுகிற போது அங்கு நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, இதோ இந்த இடத்திலே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எந்த தீமையும் எந்த ஆபத்தும் எந்த நோயும் என்னை தாக்குவதில்லை, அப்படி இருக்கிற போது நான் பூலோகத்துக்கு செல்லுகிற போது அங்கு நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, அங்கு பாதுகாப்பு இருக்குமா என்று அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேட்கிற போது அந்த கடவுள் சொல்லுகிறார், இதோ உனக்கென்று ஒரு தேவதை இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அந்த தேவதை உன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வாள்,
உன்னை எந்த தீங்கும் எந்த ஒரு தீங்கும் அணுகாத வண்ணம், எந்த நோயும் உன்னை அணுகாத வண்ணம் அந்த தேவதை உன்னை பாதுகாத்தாய் என்று, ஆகவே நீ கவலைப்படாதே என்று சொல்கிறது. மீண்டுமாக அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேட்கிறது, இதோ நான் இங்கு உம்முடைய திருமுகத்தினுடைய ஒளியை நான் பார்க்குவதற்கு நான் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். எப்போதெல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோ அப்போதெல்லாம் உன்னை பார்க்க முடியும். ஒருவேளை நான் இந்த பூலோகத்துக்கு செல்கிறேன் என்று சொன்னால் அங்கு நான் எப்படி உன்னை பார்ப்பது, எப்படி உம்மை தரிசிப்பது என்று அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேட்கிற போது அந்த கடவுள் சொல்கிறார், அதெல்லாம் நீ கவலைப்படாத, எப்போதெல்லாம் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்போதெல்லாம் உனக்கென்று இருக்கின்ற அந்த தேவதை என்னிடத்தில் அழைத்து வருவார், நான் இருக்கின்ற அந்த ஆலயத்துக்கு அழைத்து வருவார், அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அந்த கடவுளை நிச்சயமாக தரிசிப்பாய், ஆகவே நீ கவலைப்படாதே, எதற்கெல்லாம் நீ கவலைப்படாதே என்று அந்த அந்த குழந்தை இடத்துல அந்த கடவுள் சொல்லுகின்றார். இறுதியாக பொறுமை இழந்த அந்த குழந்தையானது கடவுளை நோக்கி சொல்லுகிறது, என்ன எதுக்கெடுத்தாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு தேவதை இருக்கிறதாக சொல்லுகிறீர்களே, அந்த தேவதை யார் என்று மீண்டுமாக கேட்கிற போது அந்த கடவுள் சொல்லுகிறார், அந்த தேவதை வேறு யாரும் இல்லை, உன் அம்மா உன்னுடைய வரவுக்காக காத்து கிடக்கிறார், ஆகவே அந்த தேவதை உன்னை பாதுகாப்பார், உன்னை வாழ வைப்பார், உனக்கு நன்மை செய்வாய், உன்னை என்னை நோக்கி ஜபிக்க வைப்பாய், ஆகவே நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் என்று கடவுள் அந்த குழந்தை இடத்திலே சொன்னதாம். அன்பிற்கினவளே, இந்த மண்ணுலகில் நமக்கென்று ஒரு தேவதை இருக்கிறார்கள் என்று சொன்னார், நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை வாழ வைப்பதற்கு, நமக்கு நன்மை செய்வதற்கு இந்த பூலோகத்திலே நமக்கென்று ஒரு தேவதை இருக்கிறார் என்று சொன்னால் அந்த விண்ணுலகிலே நிச்சயமாக ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய் நிச்சயமாக என்னாலும் தன்னுடைய மகனிடத்திலே பணிந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆகவே அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே இந்த புதிய ஆண்டை நீங்கள் தொடங்குங்கள். அந்த புதிய ஆண்டிலே அந்த அன்னையினுடைய அருள் ஆசீர்வாதோடு நீங்கள் நடங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்விலே நன்மை கிடைக்கும் என்ற அந்த உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நாளிலே தாயாம் திருச்சபையானது அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த பெருவிழாவுடைய அந்த மகத்துவம் தான் என்ன? எதற்காக இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளில அன்னை மரியாளை ஆண்டவரின் தாய் என்ற அந்த பெருவிழாவை வைத்து கொண்டாடி அழைப்பு விடுக்கிறது என்று நாம் சிந்திக்கிற போது அதனுடைய பின்னணியை நாம் பல நேரங்களில் கேட்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இந்த நாளிலே அதனுடைய பின்னணியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் அன்னையினுடைய அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற உணர்வுகளோடு அதனுடைய பின்னணியை நாம் உள்வாங்கி பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அன்னை மரியாள் கூடவே இருக்கின்றார். அப்படி கூட இருக்கின்ற அந்த தேவதாய் இறைவனின் தாயாக திருச்சபையானது அங்கீகரிக்கிறது, அங்கீகாரம் செய்கிறது, அதை பிரகடனப்படுத்துகிறது, அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. ஆனால் திருச்சபையில் ஒரு விதமான குழப்பம், கிபி 428 ஆண்டு அந்த கான்ஸ்டாண்டி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் ஒரு தன்னுடைய மறைவுரையில அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த மையக்கருத்தில் ஒரு மறைவுரை நிகழ்த்துகின்றார். அப்படி மறைவுரை நிகழ்த்துகிற போது எல்லாருக்கும் எப்படி அன்னை மரியாள் இயேசுவின் தாய் மட்டும்தானே, அவர் எப்படி கடவுளுடைய தாயாக இருக்க முடியும், அவளும் நம்மை போல ஒரு சாதாரண பெண்மணி தானே, நம்மை போன்று இந்த உலகத்தில் இருந்தவன் தானே, ஒரு யூத பெண்மணி தானே, அப்படி இருக்கிற போது அவள் எப்படி கடவுளுடைய தாயாக இருக்க முடியும், அவள் இயேசுவின் தாயாகத்தானே இருக்க முடியும் என்ற ஒரு சித்தாந்தங்கள், ஒரு குழப்பங்கள் திருச்சபையிலே அரங்கேறுகிறது. நெஸ்தோரியஸ் போன்ற அந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் அன்னை மரியாள் இயேசுவின் தாய் என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு விதமான குழப்பம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குழப்பம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில 431 எபேசு அந்த திருச்சங்கம் கூடுகிறது. அந்த திருச்சங்கத்தில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி தர வேண்டும் என்ற உணர்வுகளோடு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த உணர்வில் திருத்தந்தை ஆறாம் பவுல் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த பிரகடனத்தை அறிக்கையிடுகின்றார்.
அதை எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துகின்றார். எல்லாரும் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த மாபெரும் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதே அந்த விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. ஏனென்றால் எதற்காக இந்த அழைப்பு என்று சொன்னால், அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற அந்த நேரத்தில் அந்த அன்னை அந்த எலிசபெத்தை சொல்றாளே, இதோ ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வருவதற்கு நான் யார் என்ற அந்த உணர்வுகளோடு அந்த எலிசபெத் அன்னையின் தாயை கடவுளின் தாயாக அவள் பெருமைப்படுத்துகிறார் போல நாமும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வுகளோடு நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு விழாவாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த மகத்துவத்தை பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்னையினுடைய அருள் ஆசீரோடு, அந்த அன்னையினுடைய பரிந்துரையோடு நாம் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளிலே அடிவெடுத்து வைக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் பயணிக்க நாம் பயணம் செய்ய இருக்கின்றோம். பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா, இந்த புத்தாண்டில் இந்த புதிய வருஷத்தில் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா என்ற அந்த எண்ணத்திலே சில பேர் இந்த புதிய ஆண்டை தொடங்குவார்கள். எனக்கு நான் நினைக்கக்கூடிய லோன் எனக்கு கிடைக்கணும், எனக்கு நல்ல வீடு கட்டணும், அல்லது நான் எதிர்பார்க்கிறதுக்குமான ஒரு ஒரு வருமானம் கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் என்ற அந்த அந்த எண்ணத்தில் எனக்கு இந்த வருஷத்துலையாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா என்ற எண்ணங்களோடு நாம் இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்து இந்த புதிய ஆண்டை தொடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜோதிடத்தில் எனக்கு நான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேன், அதில் மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்கணும் என்ற உணர்வோடு இந்த ஜோதிடத்தில் எனக்கு இந்த ஆண்டு எப்படி நடக்க போகுது, என்னுடைய இது எப்படி இருக்கும், இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு நல்லதாக இருக்குமா என்று ஜோசியம் பார்த்து அந்த ஜோதிடத்திலே நம்பிக்கை வைத்து இந்த புதிய ஆண்டை தொடங்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார். இன்னும் ஒரு சிலர் நல்ல தீர்மானங்கள், நல்ல தீர்மானங்களோடு இந்த ஆண்டு முழுவதும் நான் ஒருபோதும் குடிக்க மாட்டேன், இந்த ஆண்டு முழுவதும் நான் ஒருபோதும் தவறான வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டேன், அல்லது இந்த ஆண்டு முழுவதும் நான் ஒருபோதும் மற்றவங்களை பற்றி இகழ்ச்சிக்கு உள்ளாக்க மாட்டேன், இந்த ஆண்டு முழுவதும் நான் நல்ல மனிதனாக வாழ்வேன் என்ற அந்த சித்தாந்தங்களோடு சில தீர்மானங்களோடு இந்த புதிய ஆண்டை தொடங்குகின்ற மனிதர்களும் இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் தத்தோட ஒன்று, அத்தோட நானும் ஒன்று, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து இந்த புத்தாண்டு வருது, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கிறிஸ்துமஸ் வருது, அப்படி அப்படி வருகின்ற விழாக்களைப் போல இதுவும் ஒரு சாதாரண விழா என்ற அந்த எண்ணங்களோடு இந்த இந்த புதிய ஆண்டை தொடங்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள். இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு அடியெடுத்து வைக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். வாக்கு தத்துவத்திலே நாம் கேட்டது போல, ஆண்டவர் என்னை ஒருபோதும் கை நெகிழக்கூடாது, ஆண்டவர் என்னை ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது, ஆண்டவர் என்னோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்னோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில தீர்மானங்களை மையப்படுத்தி வாழ வேண்டும், சில கொள்கைகளை மையப்படுத்தி வாழ வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு சில தீர்மானங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு முழுவதும் நான் வந்து ஒரு நம்பிக்கையோட என்னுடைய நம்பிக்கையை நான் அதிகப்படுத்துவேன், நான் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்புவேன், எல்லாத்தையும் நம்புவேன், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகளை நம்புவேன், என்னுடைய மனைவியை நம்புவேன், என்னுடைய கணவனை நம்புவேன், என்னுடைய சகோதரர்களை நம்புவேன், நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்குவேன் என்ற அந்த உணர்வுகளோடு இந்த புதிய ஆண்டியை நாம் தொடங்க வேண்டும். அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய பயத்தை நீக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய பயம், உடல் சார்ந்த பயம் இருக்கும், மனம் சார்ந்த பயங்கள் இருக்கும். அப்படி உடல் சார்ந்த பயம், மனம் சார்ந்த பயத்தில் நாம் வாழுகிற போது நிச்சயமாக அந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு விதத்திலும் நல்லதாக அமைந்து விடாது. ஆகவே நாம் பயத்தை நீக்க வேண்டும். கடவுளுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் தவறு செய்தால் அதற்கு பயப்பட வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிற போது நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்ற உணர்வுகளோடு எதற்கும் பயப்படாத நிலையில் நாம் பயத்தை நீற்றி நாம் வந்து நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வில் நாம் பயத்தை நீக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன ஒவ்வொன்றையும் ஒருபோதும் நினைத்து பார்க்கக்கூடாது. பழையதை நாம் மறந்து விட வேண்டும்.
பழையதில் நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம், சில ஏமாற்றங்களை சந்தித்திருப்போம், அல்லது நமக்கு துரோகம் செய்த மனிதர்கள் பல பேர் இருந்திருப்பாங்க, அல்லது இந்த மனுஷனை நம்ம ஒருபோதும் இவன் மூஞ்சி முழிக்கவே மாட்டேன், இவன் செய்த துரோகத்தை நான் ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டோம் என்ற உணர்வுகளோடு அந்த இதை நாம் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பழையதை நாம் மறக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பழையதையெல்லாம் மறந்து புதியவற்றிலே நம்பிக்கையோடு தொடங்க வேண்டும். புதியவற்றிலே நாம் எல்லாம் எனக்கு நல்லபடியாக அமையும் என்ற உணர்வுகளோடு நாம் பயணிக்க வரும்போது நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். எப்போதெல்லாம் நாம் பழையதை மறக்கிறோமோ, எப்போதெல்லாம் நாம் புதியதை நம்பிக்கையோடு தொடங்குகிறோமோ, அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய பயத்தை அகற்றுகின்றோமோ, அல்லது எல்லாம் கடவுள் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில நாம் ஆழப்படுத்தப்படுகிற போது, ஒவ்வொரு நாளும் மிகுதியாக்குகிற போது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் அமையும் என்பதுதான் இந்த நாளிலே இறைவன் நமக்கு விடுக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு செய்தியாக இருக்கிறது, வாக்கு தத்துவமாக இருக்கிறது. இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த உணர்வின் அடிப்படையில நாம் வாழுகிற போது நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாக இருக்கும். ஒரு மனிதர் வயிற்றை கட்டி வாயை கட்டி ஒரு அழகான வீட்டை கட்டி விட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆலயத்துக்கு செல்கிறார். அப்படி ஆலயத்துக்கு சென்ற அவர் அங்கிருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தி விட்டு, ஆண்டவரே இதோ உன் மீது நம்பிக்கை வைத்து நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் அவரை பார்த்து கேட்குறார், ஒரு முதியவர், என்னப்பா என்ன ஆலயத்துக்கெல்லாம் வந்திருக்கிற, என்ன புதுசாக வந்திருக்கியே, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், அந்த புதுமுனை புகுவிழா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த முதியவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும், எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சு பயங்கரமான வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ போய் ஏன் அந்த ஆற்று உரத்தில் உன்னுடைய வீட்டை போய் கட்டியிருக்கிறிய, அந்த அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த வீடு அடிச்சுட்டு போயிடாதா, எதுக்காக இப்படி கட்டின என்று சொல்லுகிற போது அவர் சொல்கிறார், இல்லை நான் வந்து நல்ல அடித்தளம் விட்டுத்தான் என் வீட்டை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நீ நல்லா அடித்தளம் விட்டு வீடை கட்டியிருந்தாலும் நம்ம பகுதியில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும், நிலநடுக்கங்கள் ஏற்படும், அப்படி இருக்கிற போது நீ எதற்காக நீ வந்து இந்த ஆண்டில் போய் இந்த வீட்டை கட்டின, நான் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீ கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து நம்பிக்கையோடு தான் கட்டியிருக்கேன், எந்த இது வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவம் மன இது இருக்கு, மன தைரியம் இருக்க, நல்ல பேஸ்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆகவே எது வந்தாலும் தகர்த்தாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் மீண்டுமாக அவர் சொல்லுகிற போது அந்த புதுசாக வீடு கட்டினவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனாலும் அதை விட மேலாக நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. அதான் அழகாக திருப்பாடல் சொல்வது போல, நான் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதே மேல் என்று சொல்வது போல, நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இந்த வாழ்ந்து முழுவதும் என் வாழ்வில் எத்தகைய ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை எனக்கு நிச்சயமாக ஆண்டவர் தருவார், ஆகவே நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நான் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கல, அல்லது பதவி பட்டங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல, ஒரு செல்வாக்கு மேலே வைக்கல, அல்லது மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கல, நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன், ஆகவே எனக்கு எதுவும் ஆகாது என்று அந்த மனிதர் சொன்னாராம். நாம் கூட இந்த நாளில் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம், அந்த கடவுளை நம் பக்கம் திருப்ப வைப்போம். ஒரு குழந்தை எப்படி ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய பெற்றோருடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும், கீழே புரண்டு அப்படியே அழுகும், சத்தம் போட அழுகும், சத்தம் போட்டு அழுகும். அப்போது அந்த குழந்தையினுடைய அந்த கவனம் பெற்றோருக்கு பெற்றோரால் ஈர்க்கப்படும், அப்போது அந்த குழந்தைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவங்க செய்வாங்க. அதுபோல நம் கடவுளை நம் பக்கம் திருக்க வேண்டும், நம் பக்கம் திருப்பணும், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கணும், அவர் தரக்கூடிய அமைதி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம் கடவுளை நோக்கி நம்முடைய அபயக்குரலை எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். கடவுளை நோக்கி அவர் நம் பக்கம் திருப்புகின்றவரை, தன்னுடைய திருமுகத்தை நம் பக்கம் திருப்புறவரை நாம் அவரை நோக்கி மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படி மன்றாடுகிற போது நிச்சயமாக அந்த ஆரோன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய அந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் வழங்கி உங்களை காப்பார் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருக்கும். ஆண்டவர் தன் திருமுகத்தை நம் மீது ஒளிரச் செய்வன், நம் மக்கள் ஒரு ஒளிரச் செய்யணும். அப்படி ஒளிரச் செய்கிற போது நமக்கு அருள் கிடைக்கும், நமக்கு அமைதி கிடைக்கும் என்ற அந்த உணர்வுகளோடு நாமும் இந்த புதிய ஆண்டிலே அந்த ஆண்டவுடைய அருள் ஆசீரோடு தொடங்குவோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்விலே வாழ்வதற்கும் வளருவதற்கும் உயர்வதற்கும் அருள் வேண்டி இந்த உன்னதமான கல்வாரி பள்ளியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன். படிப்பாக இருக்கட்டும், வசதி வாய்ப்பாக இருக்கட்டும், முயற்சியாக இருக்கட்டும், ஒரு சில காரியங்களாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். அதற்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். சிறப்பான விதத்தில் பிளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைகள், பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வர்ற மார்ச் மாதமே தொடங்க இருக்காங்க. அதற்காக ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். இந்த ஆண்டு மே மாசத்துக்குள் நம்முடைய பாராளுமன்ற எலெக்ஷன் வருது, முக்கியமான எலெக்ஷன். நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய, சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடிய, உரிமையை எடுக்க உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முக்கிய பொறுப்பில் நம்ம அத்தனை பேர் இருக்கிறோம். அதற்காகவும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காகவும் விசேஷமாக ஜெபிப்போம். இன்ற முதல் நாளில் நம்ம ஒரு உறுதிப்பிரமாணம் எடுப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஓட்டுரிமை உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட போவோம். நான் ஓட்டு போட போவேன். எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் லீவ் போட்டுனாலும் ஓட்டு ஓட்டடிப்பேன். இந்த அந்த உறுதிப்பாட்டை எடுப்போம். இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரியம் வர இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதுவும் அரசு வேலை கிடைக்கணும். அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெறணும்.
அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய தேர்வில் வெற்றி பெறணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பல, நிறைய பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடன் சுமை, கடனை கட்டும், இந்த கடனை இல்லை லோனு கற்றும், அதுக்குரிய வசதி வாய்ப்பை சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். லோனை கட்டும், விரைவில் பத்திரத்தை திருப்புறோம், பேங்கில் வச்ச நகையை திருப்புறோம், ஒரு சில வீட்டு கடை வாங்கினதை திருப்பி கொடுக்குறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டு புதிய வீடு கட்டும், அல்லது கட்டி கொண்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தினத்தை விற்கிறோம் அல்லது வாங்குறோம், சொத்து பிரச்சனை இல்லை பிரச்சனை, ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். மருத்துவங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சிறப்பான விதத்தில் அம்மா கில்டா மீறி விரைவில் பரிபூர்ண சூழ்நிலை பெறணும். கொஞ்சம் உடம்பு சரியும் இல்லை, மருத்துவமனையில் இருக்கின்றார். அம்மாவுக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் விரைவில் கொடுக்கணும். அவர் இந்த ஆலயத்திற்கு வரணும், சாட்சி அவதரிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இதுபோல் எத்தனையோ நபர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், சின்ன சின்ன உபாதைகளோடு இருக்கலாம், சின்ன சின்ன வியாதிகளோடு ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ண சூழ்நிலை கொடுத்து நம்ம திருச்சபையோடு ஒன்றின கலக்க விசேஷமாக ஜெபிப்போம். நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். நிறைய மக்கள் இருக்காங்க, நான் ஆலயத்துக்கு வருவதில்லை. வாரந்தோறும் இங்கே ஒரு ஆலயம் இருக்குது, மாதா கோயில் இருக்குது அப்படிங்கிறத உணர்வோடு வரணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெளியூர் மக்கள் நிறைய பேர் வரணும். வானமலையில் அன்னையுடைய புகழ் பரவணும். அதற்கு நாம் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். இதனால் சிறப்பான விதத்தில் நம்முடைய யூத்து பசங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படி ஆட்சேபிப்போம். யூத்து தான் வருங்கால திருச்சபை. நல்ல முறையில் படிக்கணும், ஒழுக்க நெறி வாழணும், தேவையில்லாத உறவு, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத மனசை பறி கொடுக்கக்கூடிய வயது. அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பெற்றோருக்கு வந்த பிள்ளைகளாக இருக்கணும். அதற்காக விசேஷமாக ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். கணவர் மனைவியுடைய உறவு நல்ல உறவோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகள் பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும். இந்த ஆண்டு முழுவதும் நல்ல உடனத்தோடு வாழ வேண்டுமாய் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இங்கே குளிர்ந்து வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். தெரிந்த நபர்கள் எத்தனையோ நபருக்கு நம்ம விஷ் பண்ண போகிறோம், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல போகிறோம், ஹாப்பி நியூ இயர் தோத்திரம் சொல்ல போகிறோம். அவங்களும் உண்மையிலேயே அந்த தோத்திரத்தை பெறணும், அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நமக்காக கிறிஸ்மஸ் மற்றும் இந்த நியூ இயர் திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருத்தந்தை ஜாய், அருத்தந்தை மில்கி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிப்போம். அவர்கள் இருவருடைய பணி சிறக்கட்டும். இனிமேல் எத்தனையோ நபர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள், வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், அறிந்தவர் தெரிந்தவர், அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாமல், குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாமல் ஆட்சேபிப்போம். தந்ததானம் நான்
மகாகாரம் போக்கி அகம் சுசுதமாக்கி மகாகாரம் போக்கி அகம் சுசுதமாக்கி அன்பு மகனாகும் இயேசு தேவா அன்பு மகனாகி. சகோதர சகோதரிகளே, என்னுடைய அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவுதான செய்கின்றேன். பெருவிழாவில் மகிழ்ச்சி அணிந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மன்னவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்போதும் கண்ணியான புனித மரியாயின் தாய்மை பெருமிழாவில் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவே நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானத்துதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஓசானா தேவாதி தேவனுக்கு ஓசானா, இயேசு ராஜாதி ராஜனுக்கு ஓசானா. தூயவன் 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 வான்படைகளின் கடவுளமானவர். ஆண்டவரின்
செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். இவ்வாறு உன் திருமருடைய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக. அவர் பணித்தவாறே இம்மறைவுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். உமது ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவாவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உலங்கனிய திருவுளவானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, இவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலரியான புனித ஆரோக்கிய அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யக்கூடிய உமது திரு அவையை சிறப்பாக முடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்யூனாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமணம் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் சுவை சாய்த்திருளும். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த 2024 ஆண்டை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த உன்னதமான கல்வாரி பள்ளிகளை பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும்,
அவருடைய எதிர்நோக்கு நிறைவேற நீர் கிருபை செய்திருளும். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய உடனிருப்பு அவர்களோடு இருக்கிறது என்பதை அவர்களை உணரச் செய்திருளும். நீர் ஒருபோதும் கை நிகழ மாட்டீர் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் வாழ அருள் வளர அவர்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வேண்டுகின்றோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறொன்றிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். வரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு, உமது ஆட்சி வருக, உமது திருமுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமையை திறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவிடுங்கள். உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரிந்தத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவவை நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவே நீரே. அன்பருடைய அமைதி உங்கள் அனைவரோடு நின்றும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பாராக. மக்களை எல்லாரும் நிமிந்து பாருங்க, நிறைய பேர் தூக்க கழகத்தில் இருக்கிறீங்க, பரவாயில்ல. எல்லாரும் கண் விழித்து பாருங்க பாப்பா, கண் விழித்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம மட்டும் இல்லையே, நமக்கு அருகாமையில் பக்கத்தில் இருக்கோம், முன்ன பின்ன சைடில் இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்து வாழ்த்து சொல்ல இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாக அமையட்டும். நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எண்ணங்களோடு நமக்காக ஜெபித்திருக்காங்க, நாம் அவருக்காக ஜெபித்திருக்கிறோம். உயர்ந்த எண்ணத்தோடு ஒருவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோமா? சிரித்த முகத்தோடு சமாதானம், சமாதானம், சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எமக்கு அமைதியை அளித்தருடும். இதோ இறைமகனையே சாண்டவர், வல்லமை மிக்கவர், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், இது ஆண்டு முழுவதும் உன்னோடு நான் பயணிப்பேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நம்மோடு பயணிக்கக்கூடிய தேவன் இந்த நற்கண்ணை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வர அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறோம், என் ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதர சோழி, இப்போது வழங்கக்கூடிய திவ்ய நற்கணையானது தகுதி நிலையில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே. இந்த புத்தாண்டு திருப்பலிக்கு நிறைய மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மன்னாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலைவனின்றி கொண்டாடுவோம். ஆசி அனைத்துக்கும் மூற்றும் தொடக்குமான இறைவன், உங்களுக்கு தமது அருளை அளித்து உமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்குகள் என்று காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கி நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் உமது தமது அமைதியின் சென்மையுறச் செய்து இங்கும் இங்கும் உங்கள் மண்பாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களின் நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு